திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமீன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இன்று நமது அன்னையாம் திரு அவை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. வயது முதிர்ந்த காலத்தில் செக்கரியா எலிசபத்து இருவருக்கும் இறைவனின் திருவருளால் பிறந்த குழந்தை திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் சாதாரண மனிதர் மட்டுமல்ல, அவர் மனிதராக பிறந்தவர்களுள் மிக பெரியவர். இன்றைய முதல் வாசகத்தில் கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று கூறியுள்ளது. ஆம், நாம் தாயின் வயிற்றில் இருந்தபோதே அழைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் தாயின் கருவில் இருக்கும் போதே தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர். இவர் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரித்தார். அவர் வந்தபொழுது சுட்டியும் காட்டினார். ஆண்டவர் இயேசுவுக்கே திருமுழுக்கு கொடுத்தார். அதனாலேயே திருமுழுக்கு யோவான் மற்ற எல்லா இறைவாக்கினரையும் விட மிக உயர்ந்தவராக இருக்கின்றார். மிகவும் தாழ்ச்சியோடும் வாழ்ந்தார். ஆம், நாம் வாழ்வில் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் தாழ்ச்சியையும் எளிமையையும் நமதாக்குவோம். அதன் வழியாக இறையருளை பெற்று செல்வோம். மேலும் நமது புதிய ஆலய கட்டிட பணிக்காக உதவி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் திரு இருதயத்திடம் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, சிவகங்கை மறை மாவட்டம், ஆர்எஸ் மங்களம் மறைவட்டம், இருதயபுரம் பங்கு இறை மக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பள்ளியில் உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் சிறப்பான முறையில் ஜெபிக்கின்றோம். இருதயபுரம் பங்கானது 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பழமையான பங்கு. இந்த அருமையான நேரத்திலே இந்த திருப்பள்ளி வழியாக எங்களுடைய பங்கிற்காக சிறப்பான முறையில் ஜெபிக்க உங்களை நான் அழைக்கின்றேன். அதிலும் குறிப்பாக புதிய ஆலயம், பங்கு ஆலயம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பங்கு ஆலயம் விரைவில் கட்டி முடிக்க தேவையான பொருள் உதவிகள் தன் ஆர்வமுள்ள மக்கள் வழியாக எங்களுக்கு கிடைக்க இந்த திருப்பள்ளி வழியாக எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். விரைவில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படவும் பங்கு மக்களுக்காகவும் நீங்கள் சிறப்பான முறையில் ஜெபிக்குமாறு இந்த திருப்பள்ளி வழியாக நான் அழைக்கின்றேன். இந்த திருப்பள்ளியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தடையாக இருக்கக்கூடிய பாவங்களையும் குற்றங்களையும் இணைத்து பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு பாச்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோக்கு அமைதி ஆக.
உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா பாடுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலம் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவாண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்கள் இனத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனாலும் மக்களாகி எங்களுக்கு உள்ள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 49. இறைதிரு வார்த்தைகள் 1-6 நிறைவாக. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாள் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். தம் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். என் கையின் நிழலாய் என்னை பாதுகாத்தார். என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பராத்தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை
திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். 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 ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றே. என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றே. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளே. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆள் பகுதிகளில் நான் உருப்பற்றதையும் நீ அறிந்திருந்தீத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 22-26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாள்களை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 1:57-66 முடிய 80 வசனம். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை உங்களிடம் கூறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மலடி என்று அழைக்கப்பட்ட எலிசபெத் அம்மாளுக்கு கடவுளின் அருளால் குழந்தை பிறந்ததை கேட்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். நம்முடைய தாய் திருச்சபையானது மூவரின் பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இரண்டாவதாக அன்னை மரியாளின் பிறப்பு, மூன்றாவதாக நமது ஆண்டவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. பொதுவாக திருச்சபையானது புனிதர்களின் விழாவை விண்ணகத்தில்
பிறந்த நாளன்று தான் கொண்டாடுவார்கள். ஆனால் திருச்சபையானது புனிதர்களின் இறந்த நாளையும் கூட கொண்டாடுவார்கள். ஆனால் விதிவிலக்காக தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை தாயாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. காரணம் என்னவென்றால், தனது பிறப்பில் இவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். மேலும் திருமுழுக்கு யோவான் மெஸ்யாவின் வருகைக்காக அவர் மக்களுக்கு எடுத்துரைத்தார். மீண்டும் திருமுழுக்கு யோவான் மக்களை தயார்படுத்தினார். இவ்வாறாக இந்த மூன்று காரணங்களுக்காக நாம் தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை பெரு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பணியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது, அந்த பணியை நான் மட்டும் செய்வேன் என்று அல்ல, மாறாக மற்றவர்களும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பது கடவுளின் திருவுள்ளம். புனித திருமுழுக்கு யோவானுக்கு கடவுள் தனிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான பணியை கொடுக்கின்றார். தூய திருமுழுக்கு யோவான் அவர் மிக அற்புத குழந்தை. ஏன் நாம் அவரை அற்புத குழந்தை என்று அழைக்க வேண்டும்? கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்ததால் கடவுள் அருளால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. ஆனால் சக்கரியா நம்பாததால் அவருடைய நா பேச்சிலிருந்தது. கடவுளின் வார்த்தை நிறைவேறிய உடனே கடவுள் கொடுத்த பெயரை குழந்தைக்கு சக்கரியா மீண்டும் பேசும் திறனை அவர்கள் சொன்னவுடன் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். மேலும் திருமுழுக்கு யோவானின் பணி என்ன? அவர் மனம் திரும்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று மத்தேயு 3:2 நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறு திருமுழுக்கு யோவான் தனது பணியை இவர் தொடங்குகின்றார். ஆண்டவரது வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் தம் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என பாலைவனத்தில் ஒருவன் கூக்குரல் கேட்கிறது என்றது எசாயா இறைவாக்கினர் 40:3 முன்னறிவிக்கின்றார். மேலும் யோவான் 3:30 நாம் வாசிக்கின்றோம், அவர் வளர வேண்டும் நானே குறை வேண்டும் என்று தனது வார்த்தைகளால் திருமுழுக்கு யோவான் தன்னையே அவர் தாழ்த்திக் கொள்கின்றார். இவ்வாறாக இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கிட்டது போல திருமுழுக்கு யோவான் அவர்கள் தாழ்ச்சியோடு எளிமையோடு அவர் தனது வாழ்க்கையை அவர் நடத்தி வந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் உன்னதமான ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்தது. மீட்பருக்கு வழியை ஆயத்தம் செய்து மக்களை அவரிடம் கொண்டு வருவதே அவருடைய மிகுந்த திட்டம். மேலும் திருமுழுக்கு யோவான் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அவர் ஆண்டவர் மெசியா வரவிருக்கின்றார் என்பதை மக்களுக்கு அவர் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் உலக செல்வங்கள் மிக முக்கியமானதுதான், ஆனால் செல்வமே முக்கியமானது என்று நம்முடைய ஆன்மாவை இழக்கக்கூடாது. எங்களுக்கு இயேசுவை கொடுங்கள், இயேசுவை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள், இயேசுவை மட்டுமே எங்களுக்கு வேண்டும் என்று புனித அன்னை தெரசால் ரோமை நகரிலே குருக்களுக்கும் மேலும் ஆயிரலுக்கும் அவர் பறைசாற்றினார். இவ்வாறாக நாம் இன்று புனித திருமுழுக்கு யோவான் பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் இயேசு அவர் உயர வேண்டும், அவரே படிப்படியாக உயர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் வாழ்ந்து வந்தார். மேலும் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே அவர் பாலமாக அமைந்து வந்தார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே அவர் பாலமாக அமைந்தார். இவ்வாறாக புனித திருமுழுக்கு யோவான்
பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழும் நாம் அனைவரும் எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும்? தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மேலும் எளிமை உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இயேசுவினுடைய பண்புகளை நாம் பெற்றிருக்க வேண்டும். இயேசு எப்படி இந்த உலகத்திலே நல்லது செய்தாரோ, அன்பு செய்தார், மற்றவர்களை மன்னித்தார், மற்றவர் மீது பரிவு கொண்டார், அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னித்து மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டி யோவான் எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அவரை போன்று நாமும் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு நாம் பிறருக்கு அவருடைய பணியை, இறைவனுடைய பணியை நாம் மற்றவருக்கு செய்யுங்கள் என்று அவர் எடுத்துரைத்தார். அதே போன்று நாமும் அவருடைய பண்புகளை, யோவானுடைய பண்புகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பணியை நாம் செவ்வனே செய்து அவருடைய நச்சதியை நாம் போய்த்து வந்தால் நாம் அவரோடு பணிக்கின்றோம், அவரோடு நம் வாழ்க்கையை நாம் தொடங்குகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு முதன்மையானது என்னவென்றால், தன்னையே தாழ்த்தி கொள்ள வேண்டும், மேலும் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுளம். ஆகவே நாம் அனைவரும் இத்தகைய பண்புகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், எரியாசி பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோர் நம்புகிறேன். ஆவி வல்லமையால் இறை மகன் நமக்கால் மனிதரானார், பிறந்தவராம் இயேசுவை உறுதியா நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். ஆயர் நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் நம் ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் தன் மந்தையை அறிந்திருப்பார் என்று கூறிய எம் இறைவா, உம் திருமகனின் வழியில் அனைவருக்கும் நன்மை செய்பவர்களுக்காகவும் நற்செய்தி அறிவிப்பவர்களுக்காகவும் வாழும் வரத்தை திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருக்கும் அளித்து உமது திருச்சபையை புனிதத்தில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நம் நாட்டிற்காக மன்றாடுவோம். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று மொழிந்த இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தான் தனக்கு என்று வாழாமல் மதம், இனம், மொழியினால் எழும் வேறுபாடுகளை களைந்து அனைத்து மக்களுக்கும் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய உழைக்க தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோர்களுக்காக மன்றாடுவோம். காலங்களை கடந்த எம் இறைவா, எம் நாட்டில் உள்ள அனைத்து இளையோர்களும் தங்கள் இளமை காலங்களில் உம் தூய ஆவியின் துணையை நாடி
ஞானத்தை பெற்று சொல்லாலும் செயலாலும் விசுவாச வாழ்வில் திருமுழுக்கு யோவானை போல் சாட்சிகளாக திகழ தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் புதிய ஆலய கட்டிட பணிக்காக மன்றாடுவோம். தன்னையே முழுமையாக எங்களுக்கு கொடுத்த எம் இறைவா, எங்கள் ஆலய கட்டிட பணிக்கென கொடுத்து கொடுக்கின்ற நல்ல உள்ளம் கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறவும் இக்குடும்பங்களில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை நல்ல சுகத்துடன் வாழவும் இன்றும் தாராள உள்ளம் கொண்ட மக்கள் எங்கள் ஆலய பணிக்கு உதவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் பங்கிற்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். உம்மோடு இணைந்து வாழ எங்களை தேர்ந்தெடுத்த எம் இறைவா, எங்கள் பங்கையும் எங்கள் பங்கு மக்களையும் இவர்கள் செய்கின்ற அனைத்து தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் உம்மை தேடி வர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறிது நேரம் மௌனமாக இருந்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமாகி இறைவா, எங்களுடைய இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே, நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு விரைந்து செவிசாய் தள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வழியினில் கலந்திடுவே, என்னை வழியாக தந்திடுவே, வழியினில் கலந்திடுவே, என்னை வழியாக தந்திடுவே, ஏற்றிடுவாயிறைவா அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன், அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே, பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றில் வீராக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீல்லோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மகிழ்ச்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சியளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பினால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார்.
மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்கு ஆற்றினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 பாண்டடைகளின் கடவுளமானவர், பின்னகமும் பண்ணகமும் உமதே மாற்றியடைத்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு ஆறும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகிற அமைதி மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும்.
அன்பின் இருந்தீது இருந்தீது உறவின் இருந்தீது இருந்தீது அன்பின் இருந்தீது இருந்தீது உறவின் இருந்தீது கொண்டாடி மகிழ்ந்திடுவோ பண்பாடி விருந்துண்போ இல்லந்தோறும் இறையாட்சி என்று ஒரு நல்ல ஒரு விசுவாச கோட்பாட்டை நம்பிக்கையின் கோட்பாட்டை நம்முன் வைத்து நமது தமிழகத்திலே மாதா தொலைக்காட்சி இயங்கி வருகின்றது. அந்த தொலைக்காட்சியின் வழியாக இன்று நம்முடைய ஆன்மீகமும் அருள் வாழ்வும் பெருகி வருகின்றது என்பதில் சந்தேகமில்லை. அந்த நிலையிலே மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மாதா தொலைக்காட்சியை இயக்கி வரும் ஒவ்வொரு அருட்தந்தையருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே நிலையிலே இன்றைய இத்திருப்பலியின் வழியாக நாம் திரு இருதய ஆண்டவரின் மகிமையை மாட்சிமையை உயர்த்துவதற்கு கடமைப்பட்டவர்கள். இந்த சிவகங்கை மறைமாவட்டம் ஆர்எஸ் மங்களம் வட்டம் இருதயபுரம் பங்கு என்பது ஒரு சிறிய கிராமம். அதை உள்ளடக்கிய கிராமங்கள் பல. அந்த பங்கின் முன்னாள் பங்கு தந்தை என்ற முறையிலே நானும் இந்த பங்கிலே 100 ஆண்டுகளை கடந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்த ஆலயத்தை மக்கள் புதிய ஆலயமாக கட்டி உருவாக்கி வருகின்றார்கள். பல்வேறு நிலைகளிலே மக்கள் உதவி செய்து வருகின்றார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எதிர்பாராத உதவிகள், எதிர்பாராத நபர்களிலிருந்து உதவிகள் திரளாக ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் உதவிகள் கிடைத்தால்தான் இந்த ஆலயம் முடிவடையும் என்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த பங்கின் தற்போதைய பங்கு தந்தை ஜெபமாலை சுரேஷ் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து இந்த ஆலயத்தை எப்படியாவது இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக முடித்து விட வேண்டுமென்று முனைந்து நிற்கின்றார். அவரோடு இணைந்து பங்கு மக்கள் அனைவரும் ஜெபித்து அந்த முயற்சியிலே அவர்கள் ஒத்துழைத்து வருகின்றார்கள். கேத்தலிக் சர்ச் இஸ் எ யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லுவார்கள். நாமும் இன்று ஒருங்கிணைந்த திருச்சபையை நாம் பார்க்க முடிகின்றது. கத்தோலிக்க கிறித்தவம் ஒரு ஒருங்கிணைந்த கிறித்தவம், ஒருங்கிணைந்த திருச்சபை என்ற முறையில் எங்கோ ஒரு ஆலயம் என்று இருப்பதை விட நமது ஒருங்கிணைந்த திருச்சபையில் ஒரு ஆலயம் உருவாகின்றது என்பதை மனதிலே கொண்டு இந்த திரு இருதய ஆலய பணிக்கு நாம் தாராள மனதுடன் உதவி செய்து திரு இருதய ஆண்டவரின் ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக சிமரியின் விருந்தை உட்கொண்ட ஊட்டமற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உம்மை தேடி அருள் நாடி வருகின்றோம், துயர் போக்கும் துணை நாடி வருகின்றோம், உமை தேடி அருள் நாடி வருகின்றோம், துயர் போக்கி துணை நாடி வருகின்றோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல் இதயமே.